The students, our next topic is determination of internal resistance of a cell. ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய அளவிலான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி எப்படி மெசர் பண்ணுறது. திஸ் இஸ் ஆஃபன்லி ஆஸ்க்டு இன் 3 மார்க் ஆர் சம்டைம்ஸ் 5 மார்க். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸ்மால் ஆர். ஸோ ஹியர் த இஎம்எஃப் ஆஃப் செல் இஸ் மெசர்டு பை கனெக்டிங் எ ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அக்ராஸ் இட். ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ த வோல்ட் மீட்டர் ட்ராஸ் ஒன்லி வெரி லிட்டில் கரண்ட் ஃபார் இட்ஸ் டிஃப்ளெக்ஷன். அது டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு குறைந்த அளவு கரண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் கன்சிடர் த சர்க்யூட் இஸ் ஓப்பன். ஸோ ஓப்பன் மீன்ஸ் ஹியர் திஸ் இஸ் த செல். அண்ட் செல்லுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்மால் ஆர் போட்டுக்கிறோம். அதை அப்படியே பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ திஸ் பாக்ஸ் கம்ப்ளீட்லி ரெப்ரசன்ட்ஸ் எ செல் ஆஃப் இஎம்எஃப்இ அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். Now the cell is connected with a voltmeter. So this diagram is similar to this practical diagram. So this is cell and connected to the voltmeter. So here this cell is connected to the voltmeter. Here the cell is represented here and the voltmeter is represented here. So we said the circuit is open circuit and now the voltmeter reading is exactly equal to the EMF of the cell. Our voltmeter reading எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? EMFக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இந்த செல் கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா I connected a external resistance R. Or a external resistance I connect panni, the circuit is get closed and the voltmeter is connected across the resistor. Now the cell delivers the current I. It flows through this resistor and it reaches the negative terminal of the battery. Now the voltmeter reading is what? So according to Ohm's law, V equal to IR. So now the voltmeter reading is not exactly equal to the EMF of the cell. The cell oda EMF ku eppadi irukadhu appadina equal a irukadhu. ஏன் சார் ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால இதோட வோல்ட்டு 2 வோல்ட்னா ஒரு 1.9 வோல்ட்டு தான் வெளியேற்ற முடியும். கொஞ்சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால இதுக்குள்ள கொஞ்சம் வோல்டேஜ் என்னாயிரும் ட்ராப் ஆகிக்கும். அதனால் ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக இஎம்எஃப் வெளியே வராது. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னா, இந்த இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங் இஸ் நாட் ஈக்குவல் டு இஎம்எஃப். ஏன்னா கொஞ்சம் வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகிக்கிறது. அப்போ கரண்ட் என்னது? ஐயா. அப்போ இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஐ இன்டூ ஸ்மால் ஆர். அப்போ எவ்வளோ போக? இஎம்எஃப் மைனஸ் ஐஆர் போக தான் இங்கே வெளியே வரும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஐஆர் ஈக்குவல் டு இ மைனஸ் வி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஐஆர் இஎம்எஃப் மைனஸ் வி, இங்கே கேபிட்டல் ஐஆர்
Gavi. I get cancel. Small r equal to E minus V by V into R. So by knowing E V V into R, we calculate the internal resistance of a cell. Next you see the students, due to this internal resistance irukkiranaala, power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. Battery la kudukapatta alavu power vanda adu deliver panna mudiyadhu, ena adula konja internal resistance irukku. For a battery of EMF E with an internal resistance R, the power delivered to the circuit is IV nu nama general equation padichirukom, V ku badala EMF E. Appa nama enna ipo recent ah paathom V equal to E minus IR. Appa E equal to enadhu V plus IR, adha dhaan inge ezhudhirukom. V engiradhu voltage drop across the resistor appdinu solrom. Appa ohms law padi V equal to enadhu IR. அப்போ இந்த வி இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஐஆர்ங்கிறத போகிறோம். அப்போ ஐ இன்ட்டு ஐஆர் ப்ளஸ் ஐஆர். அப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர். ஸோ ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் இஸ் த பவர் டெலிவர் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் டெலிவர் ஆகக்கூடிய பவர். ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர்ங்கிறது power delivered to the resistance, that is electrical device. For a good battery, R is small. So this power delivered to the internal resistance is very very less than the power delivered to the device. Almost entire power is delivered to the external resistance. ஸோ அதிக அளவு பவர் வந்து எக்ஸ்டர்னல் வெளியே வந்து டிவைஸ்க்கு டெலிவர் ஆகும். எப்போ? ஃபார் எ குட் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம்.